தேசிய சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளவுள்ளதாக கேப்பாப்புலவு மக்கள் தெரிவித்துள்ளனர். அதன்படி குறித்த தினத்தை துக்க நாளாகவும் கருப்புப்பட்டி நாளாகவும் தாம் அனுஷ்டிக்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கேப்பாவுலவ பூர்வீக மக்களாகிய நாம் இன்று 793 நாட்களாக எங்களுடைய பூர்வீக வாழ்விடம் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். இதுவரையும் எங்களுக்கு அரசினால் எந்த தீர்க்கமான முடிவும் கிடைக்கவில்லை. இருந்தும் எதிர்வரும் 4ஆம் தேதி இலங்கை அரசு சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கின்றது. எங்களுடைய தொடர் போராட்டத்தில் இது 2வது கட்டமாக நாங்கள் இந்த சுதந்திர தினத்தை எதிர்த்து போராடினோம். இதுவரையும் எங்களுக்கு அது துர்க்க நாளாகத்தான் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது அரசினால். இருந்தும் எதிர்வரும் 4ஆம் தேதி இந்த சுதந்திர தினத்தை வாழக்கதியேற்று, வாழ்விடமற்று, தொழில் சுதந்திரம் இழந்து, கல்விகளின் பிள்ளைகளின் கல்வியை இழந்து வாழக்கதியேற்று இந்த தெருவோரத்தில் இருக்கின்றாங்கள். இந்த சுதந்திர தின ஜனநாயக அரசு கொண்டாடும் இந்த சுதந்திர தின விழாவை துர்க்க நாளாக, எங்களுடைய கருப்புப்பட்டி நாளாக நாங்கள் அனுட்டிக்க இருக்கின்றோம் என்பதை இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக உலகரங்குக்கு நாங்கள் பரிசாற்றி நிற்கின்றோம். குறித்த போராட்டம் தொடர்பாக தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பொன்று நேற்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். இந்த போராட்டம் மிக விரைவிலே முற்றுப்பெற வேண்டிய ஒரு போராட்டமாக இருக்கின்றது. ஆகவே எதிர்வருகின்ற 4ஆம் தேதி இலங்கை சோசியலிச குடியரசு நாட்டின் சுதந்திர தினமாக ஆகும். ஆகவே இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற அரசு இந்த இக்கதியாகி இருக்கின்ற மக்களினுடைய காணி பிரச்சனையை தீர்க்காது சுதந்திர தினம் கொண்டாட இருக்கின்றது. ஆகவே இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற அரசு தார்மீக அரசு என்ற வகையிலே இந்த மக்களினுடைய பூர்வீக காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும். ஆகவே இந்த போராட்டத்தில் பங்கு கொள்ளுகின்ற மக்களுக்கு ஆதரவாக பல இடங்களிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், ஏனைய அமைப்புகள் சமய வேறுபாடுகின்றி அனைவரும் இந்த போராட்டத்திற்கு 4ஆம் தேதி வருக தந்து இந்த பூர்வீகமான மக்களுடைய காணியை மீட்பதற்கு வெகு விரைவில் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று நான் மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கிறேன். இதன்போது மேலும் தெரிவித்த அவர்கள், 794 நாட்களாக எமது வாழ்விடத்தை பெற்று தருமாறு வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். எமது காணி விடுவிப்பு தொடர்பாக இதுவரையில் அரசினால் எவ்விதமான தீர்க்கமான முடிவும் வரவில்லை. எனினும் நாளை இலங்கையின் தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் கொண்டாடப்பட உள்ளன. இராணுவத்தினர் எமது காணிகளுக்குள்ளேயே நேற்றைய தினத்திலிருந்தே சிங்கக்கொடிகளை பறக்கவிட்டு பல வர்ணங்களிலான மின்குமிழ்களை வாயிலுக்கு முன் அலங்கரித்து சுதந்திர தினத்திற்கு தயாராகி வருகின்றனர். எனவே தேசிய சுதந்திர தினத்தை எதிர்த்து துக்க நாளாக, கருப்புப்பட்டி நாளாக நாங்கள் அனுஷ்டிக்கவிருக்கின்றோம். இந்த போராட்டத்திற்கு அரசியல் பிரமுகர்கள், கட்சி பேதமின்றிக்கும் மதபேதங்கள் இன்றிக்கும் அனைத்து மக்களும் வெளியிடங்களிலிருந்து வருகை தந்து எமது போராட்டத்திற்கு வலு சேர்க்க முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்தனர்.